இலங்கையினுடைய முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க மீளவும் நாடாளுமன்றத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்று வரவிருக்கின்றார் என்கின்ற செய்திகள் இப்பொழுது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக ஒரு பேசப்படுகின்ற ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. இது தொடர்பாக ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் மற்றும் ஆளும் தரப்பினைச் சேர்ந்த உறுப்பினர்கள் என்று பல்வேறு தரப்பினர் இது தொடர்பான கருத்துக்களினை வெளியிட்டு வருகின்றார்கள். கிட்டத்தட்ட 43 வருட காலங்கள் நாடாளுமன்றத்தில் ஒரு அரசியல்வாதியாக ஒரு அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதியாக கடமையாற்றி கொண்டு வந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி பெற்றுக்கொண்ட தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவியினூடாக இப்பொழுது நாடாளுமன்றத்தில் தன்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ஏற்க இருக்கின்றார். ரணில் விக்ரமசிங்கவினுடைய பாராளுமன்ற வருகை தொடர்பான குறித்த இந்த செய்தியோடு இன்னும் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது. அதாவது ஐக்கிய மக்கள் சக்தியில் இருக்கின்ற 15 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரணில் பாராளுமன்றத்திற்கு வருகை தந்தவுடன் ரணிலினுடைய ஐக்கிய தேசிய கட்சியில் சென்று இணைந்து கொள்வார்கள் என்கின்ற செய்தி வெளியாக இருந்தது. இது தொடர்பாக அமைச்சர் மகிந்தானந்த கலுத்கமகே ஒரு தகவலினை வெளியிட்டிருந்தார். ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து 15 உறுப்பினர்கள் ரணில் வந்தவுடன் அவருடன் சென்று இணைந்து கொள்வார்கள். ஆகவே ரணில் பாராளுமன்றத்திற்கு வருகை தந்த பின்னர் ரணில் தான் எதிர்க்கட்சி தலைவராக இருப்பார், அதனை ஐக்கிய மக்கள் சக்தியினர் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு கருத்தினை வெளியிட்டிருந்தார். இதற்கு ஐக்கிய தேசிய கட்சியினுடைய வஜ்ர அபயவர்த்தன அவர்கள் ஒரு காட்டமான கருத்தினை வெளியிட்டிருக்கின்றார். ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்திற்கு வருகை தருவது இருக்கின்ற எதிர்க்கட்சிகள் அனைத்தையும் ஒன்றிணைத்து ஒரு ஓரணியாக நாட்டினை கட்டியெழுப்புவதற்கான பணிகளில் ஈடுபடுவதற்கான ஒற்றுமையை வளர்த்தெடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தான் ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்திற்கு மீண்டும் வருகை தருகின்றார். அவருக்கு இருக்கின்ற அரசியல் அனுபவம் மற்றும் அரசியல் விஞ்ஞானத்தின் அடிப்படையில் அவர் பிரதமராகி ஜனாதிபதியாகுகின்ற வாய்ப்புகள் கூட இருக்கின்றன என்கின்ற ஒரு கருத்தினை வஜ்ர அபயவர்தன அவர்கள் முன்வைத்திருக்கின்றார். பாராளுமன்றத்தில் 40 ஆசனங்களை வைத்துக் கொண்டு பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஓர் ஆசனத்துடன் மீண்டும் பிரதமராகி பின்னர் ஜனாதிபதியாகவும் முடியும் என்று வஜ்ர அபயவர்தன தெரிவித்திருக்கின்றார். மேலும் அனைவரையும் ஓரணியில் சேர்த்துக் கொண்டு புதிய அரசியல் பயணம் ஒன்றை ஆரம்பிப்பதுதான் ரணில் விக்ரமசிங்கவினுடைய மீள் வருகையினுடைய நோக்கம் எனவும் அபயவர்தன தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை ரணில் விக்ரமசிங்கவை பயன்படுத்தி எதிர்க்கட்சிகளை பலவீனப்படுத்துவதற்கு அரசாங்கம் முயற்சிக்க கூடும் என்று நளின் பண்டாரா அவர்கள் ஒரு கருத்து வெளியிட்டிருக்கின்றார். ரணில் விக்ரமசிங்கவினுடைய வருகையினை அடுத்து அவரை பயன்படுத்தி எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பலத்தினை சிதைப்பதற்கு திட்டங்கள் வகுக்கப்படுவதாகவும் நளின் பண்டாரா தெரிவித்திருக்கின்றார். மேலும் ஐக்கிய தேசிய கட்சியில் புதிதாக இணைந்தவர்களால் ரணில் விக்ரமசிங்க தவறாக வழிநடத்தப்படலாம் என்று ராஜித சேனாரத்னா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். ஐக்கிய தேசிய கட்சியில் புதிதாக இணைகின்ற உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்திக்கு எதிராக ரணிலை திசை திருப்பக்கூடும், அதன் காரணமாக ஐக்கிய மக்கள் சக்தியோடு ரணில் விக்ரமசிங்க எந்த சந்தர்ப்பத்திலும் முரண்பட்டுவிடக்கூடாது என்கின்ற ஒரு கருத்தினை ராஜித சேனாரத்னா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். ரணில் விக்ரமசிங்கவினுடைய இந்த பாராளுமன்ற வருகையை தொடர்ந்து பொதுபல சேனா அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரரின் நாடாளுமன்ற வருகையும் இடம்பெற இருக்கின்றது. இவருக்கு 6 வருடங்கள் ஒத்திவைக்கப்பட்ட 19 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அவருடைய கட்சியாகிய அப்பே ஜாதிக பலயவிற்கு இருக்கின்ற ஒரு ஆசனத்தை பயன்படுத்தி அவர் நாடாளுமன்றத்திற்கு வருகை தர இருக்கின்றார். ஏற்கனவே அந்த ஆசனத்தினை அத்துரலிய ரத்னதிரர் அவர்கள் பயன்படுத்தி பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து வருகின்றார். அவர் 3 மாதங்கள் வரை அந்த பதவியில் இருக்கலாம் என்று ஆரம்பத்தில் ஒப்பந்தம் ஒன்று இணக்கப்பாடு ஏற்பட்டிருந்த போதிலும் கூட பின்னர் 6 மாதங்கள் வரை அவர் இருக்கலாம் என்று கலகொட அத்தே ஞானசார தேரர் அவர்கள் சம்மதம் தெரிவித்ததனை அடுத்து அத்துரலிய ரத்னதேரர் அவர்கள் இதுவரையிலும் பாராளுமன்ற உறுப்பினராக நீடித்து வருகின்றார். இந்த நிலையில் இப்பொழுது வருகின்ற ஜூலையினுடைய ஆரம்ப பகுதிகளில் ரத்னதேரர் தன்னுடைய பதவியினை ராஜினாமா செய்ததன் பின்னர் கலகொட அத்தே ஞானசார தேரர் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக வருகை தருவார் என்கின்ற செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. பொதுபல சேனா இயக்கத்தின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரர் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணம் செய்து கொள்ள உள்ளதாக அப்பே ஜாதிக பலய கட்சியின் தலைவர் சமன் பெரேரா தெரிவித்துள்ளார். கடந்த பொதுத் தேர்தலில் அப்பே ஜாதிக பலய கட்சி தேர்தலில் போட்டியிட்டு ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்தை வென்றெடுத்திருந்தது. இந்த தேசிய பட்டியல் ஆசனம் தொடர்பில் பல்வேறு சர்ச்சைகள் ஏற்பட்டிருந்த நிலையில் இறுதியாக அத்துரலிய ரத்னதேரர் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார்.
மூன்று மாத காலத்திற்கு மாத்திரம் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகிக்க விரும்புவதாக ரத்னதேரர் விடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் அவருக்கு இந்த பதவியை வழங்கியதாக சம்மன் பெரேரா தெரிவித்துள்ளார். ஆறு மாத காலத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ரத்னதேரர் வகித்தாலும் பிரச்சினை கிடையாது என ஞானசார தேரர் தெரிவித்திருக்கின்றார். கடந்த ஜனவரி மாதம் 5ஆம் திகதி ரத்னதேரர் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார். அத்துரலியே ரத்னதேரர் பதவியை ராஜினாமா செய்தவுடன் ஞானசார தேரர் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணம் ஏற்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அத்துடன் இந்த விடயம் தொடர்பில் அத்துரலியே ரத்னதேரர் எவ்வித கருத்துக்களையும் இதுவரை வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே பாராளுமன்றத்துக்கு வந்தவுடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் 15 உறுப்பினர்கள் அவருடன் இணைந்து கொள்ள உள்ளார்கள். அடுத்த நாடாளுமன்ற அமர்வில் அவரே எதிர்க்கட்சித் தலைவர் என்பதனை எதிரணியினர் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் மகிந்தானந்த ஆளுங்கமகே நேற்று முன்தினம் பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது தெரிவித்திருந்தார். இதற்கு நேற்று பதிலளிக்கும் போது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தவிசாளர் வஜ்ர அபேவர்த்தன பாராளுமன்றத்தில் 40 ஆசனங்களை வைத்துக்கொண்டு பிரதமரான ரணில் விக்ரமசிங்கே அரசியல் விஞ்ஞானத்துக்கு ஏற்ப ஓர் ஆசனத்தால் பிரதமராகி பின்னர் ஜனாதிபதியாகவும் முடியும், அனைவரையும் ஒன்றிணைத்து கொண்டு புதிய அரசியல் பயணம் ஒன்றை ஆரம்பிப்பதற்காகவே ரணில் விக்ரமசிங்கே பாராளுமன்றம் செல்கின்றார். எதிரணியினரை பிளவுபடுத்துவது அவரின் நோக்கமல்ல. இதனை அரசு தரப்பினர் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவர்கள் வாய்க்கு வந்த மாதிரி உளரக்கூடாது என தெரிவித்திருந்தார். இதேவேளை ரணில் விக்ரமசிங்கவின் பாராளுமன்ற மீள் வருகை அரசாங்கத்திற்கு சவால் அல்ல. கடந்த பொது தேர்தலில் பழமை வாய்ந்த ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஏற்பட்ட நிலைமையை நாங்கள் அவதானித்தோம். ஆனால் அந்த கட்சியிலிருந்து பிரிந்து ஐக்கிய மக்கள் சக்தியை அமைத்தவர்களுக்கே இன்று நெருக்கடி ஏற்பட்டிருக்கின்றது என்று இராஜாங்க அமைச்சர் சுசில் பிரேம் ஜெயந்த தெரிவித்திருக்கின்றார். ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் பத்திரமுள்ள நெலும் மாவட்டத்தில் உள்ள தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார். அவர் மேலும் தெரிவிக்கும் போது ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச மீண்டும் எதிர்க்கட்சித் தலைவராக இருப்பார் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டமை குறித்து அவதானிக்க முடிந்தது. இதற்கான அவசியம் என்ன என்பதுதான் பிரச்சினை. எதிர்க்கட்சித் தலைவர் இருப்பாராயின் மீண்டும் அதனை ஏன் உறுதிப்படுத்துவது என்பது பற்றிய பிரச்சினையை ஐக்கிய மக்கள் சக்தியினரை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் என்று தெரிவித்துள்ளார். இதேவேளை மீண்டும் வருகின்ற ரணில் விக்ரமசிங்கே ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து மிகப்பெரிய எதிர்க்கட்சியாக மாற்றமடைந்தால் அரசாங்கத்திற்கு சவாலாக அமையுமா என்று கேட்கப்பட்ட போது, அரசியலில் நாளை என்ன நடக்கும் என்பது இன்று கூற முடியாது. இலங்கை வரலாற்றில் இதனை பார்த்திருக்கின்றோம். ஒரு மணித்தியாலத்தில் எதிரிகளாக இருந்தவர்கள் அடுத்த மணி நேரத்தில் நண்பர்களாக இருப்பார்கள். தேர்தல் காலத்தில் அதனை அவதானித்திருக்கின்றோம். அந்த வகையில் எந்த மாதிரியான இணைப்புகள் ஒன்று சேரல் வந்தாலும் அரசாங்கத்திற்கு மக்கள் 5 வருட ஆணையை வழங்கியிருக்கின்றனர். கோவிட் நெருக்கடியால் சற்று சவால் ஏற்பட்டிருக்கின்றது என்றாலும் சவாலை சமாளிப்பதுதான் முக்கியமாகும் என அவர் தெரிவித்திருக்கின்றார். கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் ஜனாதிபதியாக இருந்த மைத்ரிபால சிறிசேனா அவர்களினை ஜனாதிபதியாக்குவதற்கு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளில் முக்கியமான ஒருவராக செயல்பட்டவர் ரணில் விக்ரமசிங்கே. அந்த ரீதியில் இப்பொழுது அவர் மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக வருகை தரவிருக்கின்றமை பாரிய நெருக்கடிகளினை இப்போதைய ஆளும் தரப்புக்கு ஏற்படுத்தும் என்றே பொதுவான கருத்து நிலவுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.